ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உணவே அமிர்தம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்கப்பறம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இதுக்கு பெருசாக எதுவும் பொருள் தேவையில்லங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே போதும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அது லால் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்ல சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் மெலிசாக நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அதனால நான் அப்படி கட் பண்ணிட்டேங்க ரஃப்ஃபாக எப்படி வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்து அப்படியே வதக்கிக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை முழுசாக சேர்த்தா மேலே வெடிச்சிடும் அதனால கட் பண்ணியே சேர்த்துக்கங்க இல்லை முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு கீ நடுவில் ஒரு கீரல் விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன் இதையும் சேர்த்து அப்படியே வதக்கிண்டு இருக்கலாங்க தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க சால்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரான காம்போவாக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க சால்ட்டும் சேர்த்து க கருவேப்பிலையும் சேர்த்துட்டேங்க அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கின்னு இருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இதை ரெடி பண்ணுறதுக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் கூடவே பத்து பல்லளவுக்கு பூண்டு வந்து தோல் இடிச்சு அப்படியே சேர்த்துக்கிறேங்க பூண்டும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம்லாம் ஆல்மோஸ்ட் நல்லாவே வதங்கி இருக்குங்க சின்ன சைஸ் புளியில் பாதி புளி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க புளியும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கிறேன் நான் வந்து எப்பப்போ எது சேர்க்குறேன்னு இந்த வீடியோ முழுசா பார்த்தால் மட்டும்தாங்க புரியும் நடுவில் நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எது எப்போ சேர்க்குறேன்றதே தெரியாதுங்க வெங்காயம் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க கொத்தமல்லியும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் வரைக்கும் வதக்கி எடுத்துட்டாலே போதுங்க அது லேசாக கொத்தமல்லி சுருங்கிட்டாலே போதும் இந்த கொத்தமல்லியோட வாசனை இருக்கணும் அதுக்காக தான் நான் அப்படி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்க்கல தக்காளியும் சேர்க்கலாங்க புளிக்கு தான் சேர்த்துருக்கேன் தக்காளிக்கு பதில் தாங்க புளி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியும் சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்து சட்னி அரைக்கிட்டு இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சா அது இன்னொரு டேஸ்டா இருக்குங்க ரெண்டுமே டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும் டிஃப்ரெண்டா ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணு தோணுச்சுன்னா டிஃப்ரெண்டாக ஏதாவது செய்யணும்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கிற வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் வச்சே செஞ்சிடலாங்க இதுக்காக போய் நம்ம கடைக்கு போய் இதெல்லாம் செலவு பண்ணி செய்யணுன்ற அவசியம் கிடையாதுங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லாவே வதக்கிட்டு இதை அப்படியே ஆற விட்டுர்லாங்க ஆறின பிறகு இது மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வெங்காயம்லாம் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்குங்க சூப்பராக வெங்காயம் வதங்கியிருக்கு பெருசாக எதுவும் செய்யலைங்க அவ்வளோதான் ஈஸியாக ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளேயே இதில் வதக்கிட்டேங்க இதை அப்படியே ஒரு பிளேட்லேயும் மாற்றி வச்சுருந்தேங்க மாற்றிட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்தே அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன் மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து பல்ஸில் அரைச்சிக்கலாங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பப்பட்டு இருந்தால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு தண்ணி மட்டும்தாங்க ஊற்றி இருந்தேன் ரொம்பலாம் தண்ணி ஊற்றலை இப்ப பாருங்க ஃபைனா அரைச்சு எடுத்திருக்கேன் இத வந்து அப்படியே ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாங்க இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க தாளிப்பு போட்ட வீடியோ வந்து ஷூட் பண்ண விட்டுட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி இப்போ தாளிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆயிலில் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தமருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து தாளிச்சிருந்தேங்க தாளிப்பையும் சட்னியில் கொட்டிட்டேன் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு விட்டுருக்கேங்க ஒரு சின்ன துண்ட இட்லி இந்த சட்னிலே தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க இட்லிக்கு சட்னி இல்லைங்க சட்னிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி சாப்பிடுவாங்க அப் அப்படி இருக்கும் இந்த சட்னி இன்றைக்கி இந்த சட்னி ரெசிபி வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் அப்படின்னு நான் சொன்ன மெத்தருடைய டிப்ஸுகளுடைய அளவுகளுடன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என்னுடைய உணவை அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கங்க அதில் ஆல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கலாம் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்